இந்தியாவானது சீனாவால் ஏற்படும் தரைவழி அச்சுறுத்தல்களுக்கு தரைவழியாக பதிலடி கொடுக்காமல் மாறாக சீனாவின் பலவீனமான பகுதியான கடல்வழியாக பதிலடி கொடுக்கிறது. எனவே இதற்காக தனது கடற்படையின் வலிமைகளை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதற்காக பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டு வருகிறது. தற்போது மோடி பிரான்ஸ் விஜயமும் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த விஜயத்தின் மூலம் முக்கியமான ஏவுகணை ஒன்று இந்திய நீர்மூழ்கி கப்பல் படைக்கு கிடைக்க உள்ளது. அதன்படி இன்றைய ஆய்வில் அந்த ஏவுகணை என்ன, அதன் திறன்கள் என்ன, அதனால் இந்திய பாதுகாப்பு துறைக்கு ஏற்படும் சாதகமான விளைவுகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் பல்வேறு முக்கிய தகவல்களையும் இணைத்துள்ளோம். எனவே முழு காணொலியையும் கண்டுகளியுங்கள். நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி உங்கள் நல்ல ஆதரவை தந்து காணொலியை கண்டுகளியுங்கள். முதலில் அந்த ஏவுகணை என்ன, அதன் திறன்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். MDC என்று அழைக்கப்படும் பிரான்சின் ஸ்கால்ப் படை கப்பல் ஏவுகணை, அதன் மேம்பட்ட திறன்கள் மற்றும் இந்திய கடற்படையின் கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் சாத்தியமான ஒருங்கிணைப்பாக கவனத்தை ஈர்த்து வருகிறது. அதன் விதிவிலக்கான வரம்பு மற்றும் துல்லியத்துடன் இந்த ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களின் தாக்குதல் திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளிக்கிறது. இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துகிறது. ஸ்கால்ப் கடற்படை கப்பல் ஏவுகணை மிகவும் பல்துறை திறன் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது கடற்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மேலும் உதவியாக அமைகிறது. 7 மீட்டர் நீளத்துடன் ஒரு உருளை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணையானது நேட்டோ அமைப்பின் தயாரிப்பான 21-inch நேட்டோ டெர்பிடோ டியூப்பின் பலத்துடன் ஒத்துப்போகிறது. இந்த திறன் வாய்ந்த நீர்மூழ்கியானது கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் போன்ற கடற்படை தளங்களில் இருந்து தடையற்ற விதத்தில் செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்ட இந்த ஏவுகணை 500 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கும் தாக்குதல் வரம்பு மற்றும் துல்லியத்தை கொண்டுள்ளது. இதன் விளைவாக இந்த ஏவுகணை பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் நிலத்தாக்குதல் திறன்களுக்கான நீடிக்கப்பட்ட தாக்குதல் வரம்பை பெறுகிறது. இந்த கடற்படை கப்பல் ஏவுகணையின் எதிரிகளிடமிருந்து சிக்காது தப்பும் திறன் இந்த ஏவுகணைக்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமாக அமைகிறது. அதோடு இந்த திறன் எதிரிகளிடமிருந்து தப்புவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இந்த ஏவுகணையின் 2 இறக்கைகள் மற்றும் 3 பின்புற துடுப்புகள் என்பன இந்த ஏவுகணைக்கு சூழ்ச்சி செய்யும் திறனை வழங்குகிறது. அத்தோடு இந்த ஏவுகணையின் மைக்ரோ டெர்போஜெட் இயந்திரம் இந்த ஏவுகணைக்கு தேவையான உந்துதலை வழங்குகிறது. இது துல்லியமான இலக்கு தாக்குதலை மேற்கொள்ள உதவுகிறது. இது இந்திய கடற்படையில் இணைவதால் ஏற்படும் சாதகமான விளைவுகளை பற்றி பார்ப்போம். தற்போது அடுத்த கட்டமாக இந்திய கடற்படையின் கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களுடன் ஸ்கால்ப் கடற்படை கப்பல் ஏவுகணைகளை இணைப்பதற்கான பிரான்சுடனான புதிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை குறிக்கும் விதமாக அமைகிறது. அண்மையில் ஸ்கால்ப் ஏவுகணையின் காற்றில் ஏவக்கூடிய மாறுபாட்டை இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானப்படையில் வெற்றிகரமாக ஒருங்கிணைந்த பின்னர் நீர்மூழ்கிகளின் இணைப்பதற்கான இந்த புதிய திட்டம் தற்போது வந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி கல்வாரி வர்க்க நீர்மூழ்கி கப்பல்களின் கடற்படை மாறுபாட்டை சேர்ப்பது இந்தியாவின் கடற்படையின் தாக்குதல் திறன்களை மேலும் மேம்படுத்துவது என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்திய கடற்படையின் பாதுகாப்பு தோரணையை இன்னும் ஒருபடி மேம்படுத்தும். அது மட்டுமல்லாது இந்த ஸ்கால்ப் கடற்படை கப்பல் ஏவுகணையின் ஒருங்கிணைப்பு இரு நாடுகளும் தங்கள் கடல் ஆதிக்கத்தை மேம்படுத்த வழிவகுக்கும். அதேவேளை எதிர்காலத்தில் மேலும் மேக் இன் இந்தியா முயற்சியின் கீழ் இந்த ஏவுகணையின் உற்பத்தியில் முக்கிய இந்திய நிறுவனங்களை ஈடுபடுத்துவது போன்ற ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வழிவகைகளை உருவாக்குகிறது. எனவே முடிவாக பார்த்தோமானால் ஸ்கால்ப் கடற்படை கப்பல் ஏவுகணை அதன் மேம்பட்ட அம்சங்கள், நீடிக்கப்பட்ட வரம்பு மற்றும் துல்லியத்துடன் இந்திய கடற்படையின் கல்வாரி வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை வழங்குகிறது. இந்த வளர்ச்சி இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான மூலோபாய உறவுகளையும் ஆழப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது இந்திய கடற்படை தனது நீர்மூழ்கி கப்பல் கடற்படையை தொடர்ந்து நவீனமயமாக்கி வருவதால் இந்த மேம்பட்ட கப்பல் ஏவுகணையை சேர்ப்பது இந்தியாவின் கடல் ஆதிக்கத்திற்கு பங்களிக்கும். அதே நேரத்தில் இந்திய பெருங்கடலிலும் அதற்கு அப்பாலும் அதன் நலன்களை பாதுகாக்கும் நாட்டின் திறனை உறுதி செய்யும். இதுபோன்ற இந்திய பாதுகாப்பு மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான வேறேதும் சுவாரஸ்யமான தலைப்புகளை நாங்கள் பேச வேண்டும் என நீங்கள் விரும்பினால் அந்த தலைப்பையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆய்வு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.